வணக்கம். இது உங்கள் பிரெயின் நியூஸ் செய்திகள். செய்திகளுக்காக ஆரோக்கியா. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு கருப்பு கொடி காட்டிய வழக்கில் தூத்துக்குடி JM2 நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் நீதிபதி பிஸ்மிதா முன்பு வைகோ ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று ஆலை நிர்வாகம் எல்லா வகையிலும் முயற்சி செய்கிறது என்ற அவர், ஸ்டெர்லைட் விஷயத்தில் தமிழக அரசு சரியாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தொடர்ந்து 22 ஆண்டுகளாக போராடி வருகிறேன் என தூத்துக்குடியில் வைகோ தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலை குறித்து தமிழக நீதிபதியை கொண்டு விசாரிக்க வேண்டும் என்றும், இவ்விஷயத்தில் வேற்று மாநில நீதிபதிகளை கொண்டு விசாரிப்பது என்பது முறையல்ல என தூத்துக்குடியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். அரசியல் கட்சிகளுடைய கூட்டுகளாக போராட்டத்தை நடத்துவதற்கு நான் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து, மக்கள் தாங்களாக நடத்திய போராட்டம், ஆண்கள் பெண்கள் வயதுகள் எல்லா மாணவ மாணவர்களும் சேர்ந்து சாலையினாலே பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருப்பதனால் அனைவரும் கொடூரமான படுகொலையாக 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். யாருமே அதன் பிறகு அவர்கள் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த கமிட்டி ஆய்வு செய்து அவர்கள் ஒரு முடிவை அறிவிக்கட்டும் என்று தீர்ப்பாய முடிவு செய்து, அதற்கு ஸ்டெர்லைட் திறப்பு வழக்கறிஞர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எந்த நீதிபதியையும் கூடாது, கர்நாடகத்திலிருந்து கேரளாவில் இருந்து தீர்ப்பாயம்தான் நீதிபதி அப்படின்றால் ஆலை நடப்பது இருப்பது தமிழ்நாட்டில் மக்கள் சுற்றுவது அரசு தரப்பில் இருந்தும் தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு நடக்கிறதல்லவா? இப்ப தமிழ்நாட்டினுடைய நீதிபதிகள் முதலிலும் அதாவது ஒரு பதக்கமான சூழ்நிலை தமிழ்நாட்டிற்கு பாதிப்பதனாலே அவர்கள் பயப்படுவார்கள் என்று அவர் சொன்னார். தமிழக நீதிபதிகளை குறை சொல்வதாக மிக சிறந்த பதில்களை தவறாத நீதிபதிகள் புகழ்பெற்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் 2 வாரத்திற்குள் இந்த கமிட்டி அமைக்கப்படுகிறது. அந்த குழு அதன் பிறகு 4 வார காலத்திற்குள் தங்களுடைய ஆய்வு அனைத்து அம்சங்களையும் விசாரித்து அவர்கள் முடிவை